நட்சத்திரக நேயர்கள் எல்லாருக்கும் எங்களோட வணக்கம். நான் சிவகார்த்திகேயன். ஹாய், நான் சதீஷ். அது யார் சொல்லுவா? நான் தான். ஆ, வெரி குட், வெரி குட். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து மெரினாவில் இணைஞ்சு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஆ, ஒர்க் பண்ணிப்புங்கிற அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கோம். ஆமாம், அது எவ்வளோ நல்லா இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இன்றைக்கி நாங்கள் படம் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்தோம்னா அண்ட் உண்மையில் நாங்கள் நடிக்கும்போது இவ்வளோ எதிர்பார்க்கவே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது என்னென்னா, இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப சூப்பராக பண்ணுவார்னு அவர் தான் ரொம்ப ரொம்ப உண்மையிலே. சதீஷ், இவர் நம்ம சதீஷ் இருக்கார்ல, அவர் பெஸ்ட் பெர்ஃபார்ம், அவர் பெருந்தன்மைக்காக அப்படி சொல்லார். பட் சிவா தான் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தார். ஏன்னா தேட்டரில் ரெஸ்பான்ஸ்லேயே பார்த்தா தெரியும், பொண்ணுங்க பசங்கள்லாம் அப்படி என்ன கிளாப்ஸ். சிவா வந்தோடனே பேப்பரை கழிச்சு பறக்க விடுறது. சதீஷ் வர சீக்வன்சஸ் எல்லாத்துலேயுமே காமெடி வந்து நிறைய இருக்கும். ஸோ அது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எனக்கு சரியாக போச்சு, இப்போ உண்மையை பேசுவோம். ஏங்க, சொன்னதெல்லாம் உண்மை தாங்க. சரி, கொஞ்சம் காமெடியாக சொல்லிட்டோம் அவ்வளோதான். பட் எல்லா சீன்ஸுமே நான் சதீஷ் ஓவியா எங்களுடைய போர்ஷன் ஒரு 1 hour வருது இல்லை படத்தில் வரும். அண்ட் சார் வந்து ஷூட் பண்ணது எதையுமே எடிட் பண்ணல, அதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு சொல்லி ஆகணும். அண்ட் ஒரு லவ் சாங்க்கு வந்து இப்படி ஒரு காமெடி சிரிப்பாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் தான் இருக்கும், ரொமான்டிக் சாங்குக்கு. அண்ட் நானும் இவரும் பண்ணுற அது என்னங்க, லூட்டியா, லூட்டி லூட்டிகளுக்கு வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. லவ் சாங், அதாவது அந்த உள்ள தெளித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாமா நீ மாமா சாங்லாம் இருக்குல்ல, கவுண்ட் மணி சார், அதெல்லாம் பண்ணும்போது அந்த சாங்கே வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து ஒரு காமெடி சுச்சுவேஷன் தான். பட் இதில் வந்து ஒரு ஃபுல் லவ், பயங்கரமான அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மெலடி ஃபீலிங் சாங்கில் வந்துட்டு இவ்வளோ காமெடியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத சார் சூப்பராக ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஆமாம், அதாவது முன்பே வா நண்பே வா மாதிரி ஒரு சாங்கில் யோசிச்சு பாருங்கள், அதில் காமெடி பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் இந்த படத்தில் காதல் ஒரு தேவதையின் கனவா அந்த லவ் சாங்கில் வந்து காமெடி நடந்திருக்கு. ஸோ சாங்கில் அப்படி ஆரம்பித்து படம் முழுக்க நாங்கள் எங்கெல்லாம் வரமோ அங்கெல்லாம் வந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் எய்ம் பண்ணது. நிறைய நாள் நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் நிறைய பேரை சிரிக்க வச்சிட்டேன். இவர் வந்து ஸ்டேஜ் பிளேயில் கிரேசி மோகன் சார் ட்ரூப்பில் இருந்து பக்கத்தில் இவங்கெல்லாம் கிச்சு கிச்சு பண்ணலாம் சிரிக்க வச்சுருக்கேன். அண்ட் இந்த படத்தில் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து ஆடியன்ஸை சிரிக்க வச்சுருக்கோம். ஸோ எங்களுடைய நாங்கள் நினச்சது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தோஷம். ஸோ வேறு யாராவது இந்த படத்தை மெரினா பார்க்காம இருந்தால், இவன் என்ன ஓவராக பேசுகிறானுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக மெரினா போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ஓவராக பேசுகிறோம் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகாது, கரெக்டாக தான் பேசியிருக்கோங்கிறது ப்ரூவ் ஆகும். நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும் பசங்க நல்லா பேசுகிறானு, கரெக்டாக பேசுகிறானுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அண்ட் படமும் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ட் டெஃபினட்டாக மெரினா இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். டெஃபினட்டாக ஃபேமிலியோட போய் பாருங்கள். நல்லதுக்காக வந்துட்டு இப்போ நான் ஊரில் இருக்கேன், ஃபேமிலி ஊரில் இருக்குன்னா தனியாக வரலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஸோ ஃபேமிலியோட தான் வரணும்னு உங்களுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டோம். வரும்போது இந்த ரேஷன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணாம், ஃபேமிலியோடும் பார்க்கலாம், தனியாகவும் பார்க்கலாம், மறுபடியும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம், சூப்பராக இருக்கும், நாங்கள் உத்தரவாதம் தரோம். இந்த காதல் பற்றின கருத்துக்கள்லாம் நீங்கள் நிறையா சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு எப்போ தோணுச்சுன்னா, இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள் எப்படி தோணுச்சுன்னா, டைரக்டர் எழுதி கொடுத்தாருல, அந்த பேப்பரை பார்த்தோன்னே தான் தோணுச்சு இதை சொல்லலாம் அப்படின்ட்டு. மற்றபடி நான் சொன்னது இல்லை, அவர் எழுதி கொடுத்தது தான். அண்ட் அவரும் நிறையா பொன்மொழிகள் பண்ணுவார். அது வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பொன்மொழிகளை இருக்கிற பொன்மொழிகளை சொல்லிட்டு அது போக போக அப்படியே வந்து பயங்கர காமெடி ஆயிடுச்சு. ஆளாளுக்கு மாறி மாறி காதல் அப்படி காதல் எப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொன்மொழிகள் எங்களுக்கு அது வரும்போதே தெரியும், என்ன வேற என்ன அதை தான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. பட் என்ன பழமொழி அப்படின்னு கேட்கும்போது காமெடியாக இருக்குது. நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்கள். காதலிக்கிற பெண் நிறைய விட 1000 மடங்கு கிரிமினல், பி கேர்ஃபுல் மாப்ள. இது வந்து கண்டிப்பாக உண்மை, அது பொண்ணுங்களுக்கும் தெரியும். அதனால தெரியாம ஒன்றும் உன கல்யாணம் ஆகிறது டவுட் தாண்டி, அதனாலதான் 2 கல்யாணம் ஆயிடுச்சு முன்னாடியே. இல்லைங்க இல்லைங்க, போய் போய். ஸோ இந்த மாதிரி நல்ல காதல் பற்றின இது வரைக்கும் நீ கேட்காத கருத்துக்களை இந்த மெரினாவில் கேட்கலாம். ஒரு காதலனும் காதலையும் இப்படிலாம் பேசிக்குவாங்களா அப்படின்றத இந்த மெரினா படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நாங்கள் பேசுறது இல்லை, இவரும் ஓவியம். ஆமாம், நானும் ஓவியம் பேசுறது. ஹீரோட நம்ம ஹீரோன்னு சொன்னது ரொம்ப தப்பாக இருக்குல்ல, ஒரு கேரக்டருக்கு வந்து லவ் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் எப்போவுமே ஹெல்ப் பண்ணணும். நம்ம தமிழ் ஃப்ரெண்டு கேரக்டர்னா அப்படி தான் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் லவ்வே கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட், அந்த மாதிரி குட்டி குட்டி வித்தியாசங்கள் ஆனால் நிறைய சிரிக்க வைக்கிற மாதிரியான வித்தியாசங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக இது எல்லாத்தையுமே நீங்கள் மெரினாவில் பார்க்கலாம். அண்ட் இதில் நிறைய அறிமுகங்கள் இருக்குது என்னோட சேர்த்துனா, கேமராமேன் விஜய், எடிட்டர் அத்தியப்பன் சிவா, மியூசிக் டைரக்டர் கிரீஷ் அண்ட் கௌதம்ன்ற சைல்டு ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேர் அறிமுகங்கள் இருக்கும். எல்லாரையுமே பார்த்து நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். இந்த அறிமுகத்தில் ரெண்டே ரெண்டு அறிமுகங்கள்லாம் அது நாங்கள் ரெண்டு பேர் தான். ஏங்க இல்லை, அப்போ தாங்க அவங்க வந்து இல்லை பாப்பெல்லாம் இல்லை. இதை ஓவியா ரசிகர் மன்ற தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. நல்ல மெசேஜாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவர் பார்த்துக்குவார். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவுடனே பசங்க பேர் போடுறாங்க. அதாவது யார் பேர், பக்கடா பாண்டி, கௌதம், இவங்க பேர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் என் பேர் வந்துச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப, காரணம் என்னென்னா பசங்க ப்ரொடக்ஷன் தான் படம் பேர், கம்பெனி பேர். ஸோ பசங்க பேர் தான் முதல்ல போடுவாங்க, இதுவே பாய்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பேர் போட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஹீரோ லேட்டாக தானே என்டர் ஆகணும், அதுதானே நியாயமே. விஐபி சர்வீஸ் லேட்டாக தானே வருவாங்க. விஐபிடா சார், விஐபிடா, அந்த மாதிரி படத்தில் டைலாக் வருதுல்ல, அதுக்காக தான். மற்றபடி இதில் எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது, எந்த ஒரு உள்குத்தும் கிடையாது. அப்படி இருந்தாலும் ரீசன் அதுதான், அவ்வளோ கிடையாது, நாங்கள் அந்த காமெடியாக தான் எடுத்துக்கோ. வேறு வழியும் கிடையாது, அதுதான், இதுக்கப்புறம் மாற்றவும் முடியாது. சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நிக் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கேமரா பின்னாடி இருந்து
இப்படி நடி அப்படி நடி அப்படி சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த கேமரா முன்னாடி வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடிக்க தெரியாதுங்க, ரொம்ப போராட்டம் இருக்கு. மத்தவங்க வேணா வேலை வாங்கிக்கலாம், பட் நம்ம நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பாவம் பாவம் சிவகார்த்திகன்லாம் ரொம்ப பாவம், எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். ஓகே, எல்லா பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருமே கை தட்டுறதை பார்த்தோன்னே நாங்கள் கொடுமைப்படுத்துனது சரியானது தானே தோணுது. இந்த படம் வந்து எல்லோரும் இப்போ பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நிறைய எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் எடிட்டர். எங்கள் எடிட்டரோட கைவண்ணம் தான் இந்த படம். இவர் கேமராமேன் ஷூட் பண்ணும் தான் எடிட்டர் எடிட் பண்ணுவாங்களா என்ன? எல்லாம் என்ன, எனக்கும் விஜய்க்கும் அப்பப்போ சண்டை வரும். அவர் வந்து எடிட்டில் வந்து அவர் விட்டதே தப்பு. அங்கே வந்து உட்காந்துட்டு இந்த ஷாட்டு நல்ல ஷாட்டு, இது ஏன் யா தூக்கணும், இதை ஏன் யா தூக்கணும்னு சண்டை போடுவார். அது எல்லாம் மீறி இன்றைக்கி படம் வெற்றி அடைஞ்சிருக்குனாக்கா அதில் வந்து விஜயோட ஒர்க்கு பெருமைப்பட வேண்டிய ஒர்க் இது. இந்த படத்து மூலிமா நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து அறிமுகமாயிருக்கோம். உண்மையிலே வந்து ரொம்ப பெருமையாக இந்த நாங்கள் சொல்லிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்படி ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறோம். யூஸ்ஃபுல்லான ஒரு மசாலா படமாக இல்லாமல் இப்படி ஒரு மெரினா ஒரு ரொம்ப அழகான ஒரு கவிதை, ஒரு நல்ல தரமான ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படத்தில் ரொம்ப அறிமுகமாக அறிமுகமாயிருக்கேன். ரொம்ப பெருமை. எங்கள் படத்தில் பசங்க விற்கிற சுண்டலில் மட்டும்தாங்க மசாலா இருந்தது. படம் ரொம்ப நல்ல படம், இன்றைக்கி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் அறிமுகமாகறதில் விஜய் சொன்ன மாதிரி எனக்கு பெருமை, விஜய்க்கு பெருமை, சிவகார்த்திகேயனுக்கு பெருமை, எங்கள் எங்கள் மியூசிக் டைரக்டர் கிரீஷ்க்கு பெருமை, அதுவும் இல்லாமல் மீதி இருக்க ஒரு 20-25 பசங்க நடிச்சிருக்காங்க, அந்த பசங்களுக்கும் பெருமை. இது இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் வந்து அமையாது. இந்த வாய்ப்பு கொடுத்த பாண்டியராஜ் அண்ணனுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவன் நன்றி இந்த இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறோம். வாண்டா சார் சார்னு இது வரைக்கும் ஒரு நாள் கூட கூப்பிட்டதே கிடையாது. அவர் வந்து உண்மையிலே வந்து என்னோட அண்ணன் மாதிரி. அதனால வந்து மரியாதை கட்டவங்க நினைச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையிலே வந்து என்னோட அண்ணன் மாதிரி அவர், உண்மையிலே அண்ணன் தான் அவர். ஸோ உண்மையிலே இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் பாண்டியராஜ் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நானும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்ரெடி சொன்னதான் இப்படி ஒரு படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஓப்பனிங். எங்களுக்கு இப்படி ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹீரோட அண்ணனுக்கு தான் பாட்டெலாம் அதிகமாக இருக்குது, சென்டிமெண்ட் சீன்லாம் இருக்குது, லவ் சீன்ஸ்லாம் இருக்குது, அதை சொல்லக்கூடாது. எல்லாம் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏட்டர்லேயே பேர் தான் போட்டாங்க என்னை வந்து. என் ஃபேஸ் வந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மக்கள் கைத்தட்டும் போது எனக்கு ஃபுல்லாக அடிச்சு போச்சு. அட்ட சின்னான் தான் என் பேர். இந்த படத்தில் கிரைண்டரு எல்லாரோட எங்கள் டீமுக்கு ஜெயிக்க வச்சதே நான் தான். என் பேர் அண்ணம்மா. நான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டான்ஸர் பொண்ணு மாதிரி நடிச்சிருப்பேன். பார்த்துருப்பீங்க படத்தை பார்த்துட்டு மக்கள்லாம் கை தட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிக்கில் சேனல் நேயர்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள், நன்றிகள். இந்த படத்தை பார்த்து இல்லை இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக. அண்ட் நிக்கில் சேனல் உங்களுக்காக நான், உங்களால் நான். அண்ட் நிக்கில் சேனல் எப்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இதன் மூலமாக பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா கூட கலர்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக. அது அந்த நிக்கில் பேரே பயங்கர கலர்ஃபுல்லியா, அந்த மாதிரி பயங்கர கலர்ஃபுல்லான சேனல். இதில் நாங்கள் எங்களுடைய மெரினா பற்றின வியூஸை ஷேர் பண்ணிட்டு வந்ததில் எங்கள் ரெண்டு பேருக்குமே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நிக் டிவி நேயர்கள் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை திரையரங்கில் போய் பார்க்கணும். ஒரு பீச் எப்படி இருக்குமோ அதை வந்து நீங்கள் தேட்டரில் போய் ஏசி தேட்டரில் உட்காந்து பார்க்குறது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். தேங்க்யூ.